தந்தை பெரியாரின் பிள்ளைகளே, பேரறிஞர் அண்ணாவின் தம்பிகளே, தங்கைகளே, முத்தமிழறிஞர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்களின் ஒருவனான ஸ்டாலின் வாழ்த்துகிறேன். இந்த தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ் மக்களின் உணர்வாய் உருவான இயக்கம்தான் நமது திராவிட முன்னேற்றக் கழகம். இதே செப்டம்பர் 17 நாள் 71 ஆண்டுகளுக்கு முன்னால் கொட்டு மழையில் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தனது தம்பிமார்களுடன் இந்த மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள். அந்த மழையை தாண்டிய இடிமுழக்கமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிவிட்டது. சமுதாயத்துறையிலே சீர்திருத்தம், பொருளாதார துறையிலே சமதர்மம், அரசியலில் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை ஆகியவை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகள் என்று நமக்கான பாதையை வடிவமைத்து கொடுத்தார் நம் அண்ணன். இந்த 70 ஆண்டு கால நமது நெடும் பயணத்தில் சீர்திருத்தம், சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை, மொழி உணர்வு, தமிழக உரிமைகள் ஆகியவற்றில் நாம் எப்பொழுதும் என்னாலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்தது இல்லை. ஆட்சியில் இல்லாத போது இக்கொள்கைகளுக்காக போராடினோம். ஆட்சியில் இருக்கும்போது இக்கொள்கைகளை அமல்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டோம். அதனால்தான் ஒரு முறை அல்ல, 5 முறை தமிழ்நாட்டை ஆளும் வாய்ப்பை நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். நமது கொள்கைகள் தெளிவானவை, நமது நோக்கங்கள் வெளிப்படையானவை. நம்மை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் நம்மை பற்றி அவதூறுகளை கிளப்புவார்கள். இதை இன்று நேற்றல்ல, நாம் கட்சி தொடங்கிய காலம் முதல் பார்த்துத்தான் வருகிறோம். நம்மை மத உணர்வுகளை புண்படுத்துகிறவர்கள் என்கிறார்கள். இல்லை, நாம் மத அடிப்படைவாதத்துக்குத்தான் எதிரிகளை தவிர மதங்களுக்கல்ல. நாம் மொழி வெறியர்கள் என்கிறார்கள். இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோமே தவிர இந்தி என்ற மொழியே அல்ல. நாம் பிரிவினைவாதிகள் என்கிறார்கள். நம் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளுக்காக போராடுகிறவர்களை தவிர பிரிவினைவாதிகள் அல்ல. நாம் தேச விரோதிகள் அல்ல. 1962 சீன யுத்தம் தொடங்கி 1970 பாகிஸ்தான் யுத்தம் வரையிலும், 1999 கார்கில் யுத்தத்திலும் இந்திய நாட்டின் இறையாண்மையை காக்க மத்திய அரசுக்கு தோள் கொடுத்த இயக்கம்தான் நாம். தேசபக்தியின் பெயரால் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுத்தராதவர்கள். எங்களுக்கு இனமும் மொழியும் நாடும் மக்களும் முக்கியம். அதனை யாருக்காகவும் விட்டுத்தரமாட்டோம். இந்த நான்குக்கும் உண்மையாக இருக்கிறோம் என்பதை நம் வரலாறு சொல்லும். நான் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை சிறு வயதிலேயே தெரிந்தவன். 95 வயதிலும் மூத்திர சட்டையை தூக்கி கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்த புரட்சியாளர் தந்தை பெரியார். அவரது உரையை கேட்டேன், அவரை அருகிலிருந்து பார்த்தேன். எங்கள் இல்ல திருமணத்தை நடத்தி வைக்க பெரியாரே வந்திருந்தார். நம்ம கலைஞர் என்று கலைஞரை அவர் போற்றியதும், ஐயா ஐயா என்று கலைஞர் அவர்கள் அவரது மகனைப் போல அருகில் நின்றதையும் பார்த்திருக்கிறேன். பேரறிஞர் பிறந்த கழகர் அண்ணா அவர்கள் சென்னை வரும்போதெல்லாம் கோபாலபுரம் இல்லம் வந்து தங்குவார்கள். அவருக்கு வேண்டிய உதவிகளை சிறு பையனாக இருந்து செய்து கொடுத்துள்ளேன். கோபாலபுரம் இளைஞர் திமுகவை நான் தொடங்கி நடத்தி வந்தபோது முதலமைச்சர் அண்ணா அவர்களை அழைக்க அவரது வீட்டுக்கு சென்றிருந்தேன். அண்ணாவை அழைத்தேன். நான் சொன்ன தேதியை மாற்றச் சொன்னார் அண்ணா அவர்கள். நான் முடியாது என்றேன். உன் அப்பாவைப் போலவே பிடிவாதக்காரனாக இருக்கிறாயே என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரிடம் அப்படி பாராட்டை பெற்றவன் நான். தலைவர் கலைஞரோடு என்னுடைய பயணம் மிகவும் பெரியது. தந்தையாகவும் தலைவராகவும் ஆசானாகவும் இருந்து என்னை செதுக்கிய சிற்பியவர். மக்கள் பணியில் அவர் கொண்ட அர்ப்பணிப்பை சிறுவயதில் இருந்தே பார்த்து வளர்ந்தவன் நான். அவர் வாழ்க்கை நமக்கெல்லாம் காண கிடைக்காத ஒரு அரசியல் பாடம். இந்த சூழ்நிலையில் தலைவர் கலைஞர் இருந்திருப்பாரேயானால் இன்னமும் உங்களிடத்தில் நேரடியாக இணைய வழியில் உரையாடியிருப்பார். எந்த பொது தொழில்நுட்பத்தையும் அவர் ஆர்வமுடன் ஆராய்ந்து அறிந்திடுவார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களின் வாழ்க்கையே நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. 95 வயது வரை தன் சிறுநீர் பையை சுமந்தே பட்டி தொட்டிதோறும் சென்று சமூக நீதி சித்தாந்தத்தை மொழிந்த பெரியாரின் தீர்க்கமும், தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிப்பதற்காகவே தன் அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமா என்ற பேரறிஞர் அண்ணாவின் அறிவு தேடலும், சர்க்கரை நாற்காலியில் அமர்த்தப்பட்ட போதும் பொது தொண்டாற்ற ஓடிக்கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உத்வேகமும் தான் நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்துள்ளது. இவர்கள் நம்முள் விதைத்ததே இன உணர்வு, மொழி உணர்வு, மாநில சுயாட்சி கொள்கை, சமூக நீதி தத்துவம். இவற்றை வென்றெடுக்க எத்தனையோ தியாகங்களை நம் இயக்கத்தினர் செய்துள்ளார்கள். கழக உடன்பிறப்புகளே,
நீங்கள்தான் அன்றும் இன்றும் கழகத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு பேரிடர்களில் முன்னின்று மக்கள் பணி செய்துள்ளீர்கள். இதோ இன்றோ ஒரு கொடிய பேரிடருடன் உலகமே போராடி கொண்டிருக்கும் வேளையில் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நீங்கள் ஆற்றி வரும் மக்கள் பணிக்கு என் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நீங்கள் அனைவரும் சேர்ந்துதான் இயக்கம். உங்களில் எவர் ஒருவர் இல்லாமலும் இந்த திமுக கழகம் என்ற அமைப்பு எழும்பி வந்திருக்க முடியாது. கழகத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்களால், அதிலும் குறிப்பாக கழக உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டவையே. தொண்டர்களான நீங்கள்தான் கழகத்தை வளர்த்தெடுத்தீர்கள். முப்பெரு விழா என்பது நம் தலைவர்களை போற்றும் விழா, நம் இயக்கத்தை போற்றும் விழா, நம் முன்னோடிகளை பாராட்டும் விழா, தொண்டர்களால் எடுக்கப்படும் கொள்கை திருவிழா. 70 ஆண்டுகளாய் எழுந்து நிற்கிறோம், 100 ஆண்டுகளாய் தொடர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.